ஹலோ யுவர்ஸ், இது திரைச்சாரல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால், கிருஷ்ணன் பஞ்சு இயக்கிய எம்ஜிஆர் சிவாஜி படங்கள் அப்படிங்கிற விவரத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதலில் கிருஷ்ணன் பஞ்சு இயக்கிய எம்ஜிஆர் படங்களை பார்ப்போம். 1947 வெளிவந்த பைத்தியக்காரன், 1949 வெளிவந்த ரத்னகுமார், 1966 வெளிவந்த பெற்றால்தான் பிள்ளையா, 1970 வெளிவந்த எங்கள் தங்கம், 1972 வெளிவந்த இதய வீணை. இந்த 5 படங்களும் எம்ஜிஆர் நடித்து கிருஷ்ணன் பஞ்சு இரட்டையர்கள் இயக்கிய படங்களாகும். இவற்றில் பெற்றால்தான் பிள்ளையா, இதய வீணை, எங்கள் தங்கம் இந்த 3 படங்களும் 100 நாட்களுக்கு மேலே ஓடிய படங்களாகும். அடுத்து கிருஷ்ணன் பஞ்சு இயக்கிய சிவாஜி படங்களை பார்ப்போம். 1952 பராசக்தி, 1953 கண்கள், 1957 புதையல், 1960 தெய்வப்பிரவி, 1963 குங்குமம், 1968 உயர்ந்த மனிதன், 1977 இளைய தலைமுறை. இந்த 7 படங்களும் சிவாஜி நடித்து கிருஷ்ணன் பஞ்சு இயக்கிய படங்களாகும். இவற்றில் பராசக்தி, புதையல், தெய்வப்பிரவி, உயர்ந்த மனிதன் ஆகிய 4 படங்களும் 100 நாட்களுக்கு மேலே ஓடிய படங்களாகும். சரி வர்ஸ், இந்த கன்னடத்துடன் முடிகிறது. அடுத்து ஒரு நல்ல கன்னடம் சந்திக்கிறேன். நன்றி.